அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் குவிகம் ஒளிச்சித்திரம் என்று போன இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மே ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சோம் ரெண்டு வருடம் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கு மேலேயே பிறந்து விட்ட போயிருக்கு மே ஐந்தாம் தேதி இங்க நூறு நிகழ்வுகள்ங்கிறது வந்து இப்போ போயிடுச்சு இப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குவிகம் பதிப்பகத்தில் இரநூறு புத்தகங்கள் குவிகம் அளவலாவல் நூறுக்கு மேல பாரதியார் வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேல சோ நூறு நூறுங்கிறது வந்து நூ ஒரு சாதாரணமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டு வருகின்றோம் என்பதை தான் இது காட்டுது குவிகம் நண்பர்கள் அனைவருமே இருக்காங்க எல்லா நிகழ்விலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க இவ பின்னாடி என்னென்ன யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வேறமாக சொல்ல ஒரு காத்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நூறாவது நிகழ்வு ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு இந்த ஒளிச்சித்திரங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு இதில் போகலாமே ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு அப்போ தோன்றதுதான் இந்த ஒளிச்சித்திரம்ங்கிற தலைப்பு எல்லாருக்கும் தெரிந்த பெயர் அந்த ஒளிச்சித்திரம்ங்கிறது அந்த காலத்துல சினிமா ஞாயிற்றுக்கிழமைகள் மதியான நேரத்துல திரைப்படத்தை ஒரு மூணு மணி நேரம் திரைப்படத்தை ஒரு மணி நேரமா ஒளிச்சித்திரம்னு ஒன்று வைப்பாங்க அதை கேட்கறதுக்காக எல்லாரும் அப்படியே ஓடி ஓடி இந்த ஒளிச்சு இந்த வாரம் ஒளிச்சித்திரத்துல என்ன படம் வரப்போகுதுன்னு சொல்லி கேட்கறதுக்காக ரொம்ப அவளோட காத்து கொண்டு இருந்த காலம் அந்த நம்ம இளமை காலத்துல இப்போதான் எல்லாமே யூடியூப்ல எந்த நிமிஷத்துல படம் வந்து அடுத்த நாள் ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடியே கூட வந்துடுது இப்பெல்லாம் படம் இதெல்லாம் யூடியூப்ல ஸோ அந்த ஒளிச்சித்திரத்து பேர் வந்து ரொம்ப இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிங்கிங் இன் அவர் இயர்ஸ் ஸோ அதனால தான் குபிகம் ஒலிச்சித்திரம்னு வச்சு அந்த ஸ்பா பாட்காஸ்ட்டை கொண்டு வந்தோம் இட்ஸ் ஆக்சுவலி பாஸ்க் பாட்காஸ்ட் இங்கே அப்போவே சொன்னோம் ஆரம்பிக்கும் போதே நிறைய நண்பர்கள்ட்ட ஒரு கருத்துக்கள்லாம் கேட்டோம் பாட்காஸ்ட் எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்போது நிறைய நண்பர்கள் அவருடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க குறிப்பாக நம்ம இவர் கர்னல் முரளி அவர் சொன்னார் சதுர்பூஜன் மற்ற நண்பர்கள் அனைவருமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட அப்போ ஒர்லி ஃபார் டிராமாவை கூட பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருந்தேன் அது கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் வந்தது அதில் நம்ம ஒரு செலக்டடாக ஒரு ஒரு பிளான் ஒன்று பண்ணிடும் அது என்ன பிளான் அப்படிங்கிறத பற்றியும் அது எப்படி போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பலமாக சொல்கிறதுக்கு நம்ம ஆங்கர்ஸ் குவிக்க முறிச்சுக்கிறது ரெண்டு பலமான தூண்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம பாஸ்கர் என்ற சதுர்பூஜன் கிரிஜா பாஸ்கர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சேர்ந்து இதை அப்படியே தூக்கி அவங்களுடைய தோள்களில் தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க நான் அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஒரு பெரிய பாரத்தை அவர்கள் மேலே எழுதி விடுவேன் அவங்க தொடர்ந்து அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப சிறப்பான அவருடைய கணீர் குரல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் நம்ம குவி குவிகம் நண்பர்களில் வந்து ஒன்று சதுர்பூஜன் இன்னொன்று பானுமதி அவங்க ரெண்டு பேருடைய குரலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்தேன் அதுல இப்போ சதுர்பூஜன் இந்த நிகழ்ச்சியை அழகாக எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கார் ஆங்கரா நிகழ்ச்சி நூறாவது நிகழ்ச்சியும் அவர் தான் நடத்தி போறாரு நான் பின்னாடி கருத்து கணிப்பு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் குறிப்பதற்காக நான் வருகிற கடைசியில் வர்றேன் நான் இப்போ இந்த ஃபுளோர் இஸ் ஓபன் டுங்கர்ஸ் சித்ரா கிரி சார் அன்வீட் பண்ணிக்க சதுர்பூஜன் அண்ட் கிரிஜா பாஸ்கர் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் பயங்கரமா பில்டப் பண்ணி என்னை அறிமுகப்படுத்திருக்கார்களை இது வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்காக மீட்டிங்கா தான் நான் பாக்குறேன் ஏன்னா குவிகம் குவிகம்ங்கிறது நம்ம எல்லாரும் இப்ப இப்ப சுந்தரராஜனும் கிருபானந்தனும் தான் குவிகத்தை ஆரம்பிச்சு எவ்வளோ வெற்றிகரமா நடத்திட்டு இருந்தாலும் பாதி நேரம் நம்மளே நம்மளும் குவிகம்னு ஒரு நமக்கே ஒரு எண்ணம் ஏற்படுற அளவுக்கு இன்னைக்கு வந்துடுது என்னோட நண்பர்கள்லாம் கூட அடிக்கடி நம்ம குவிகம் இதெல்லாம் ஃபார்வர்ட்லாம் பண்ணுறதுனால என்னை பார்த்தாலே நீ குவிகம் தானே அப்படிங்கிறாங்க இதுல என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல ஏதோ நான் தான் குவிகத்தோட ஓனரோ அல்லது ஏதோ ரைட்ஸ் ஹோல்டர் மாதிரி நீ குவிகம் தெரியும் நீங்க குவிகம் தானே பண்றீங்க அப்படிங்கிற ஒருத்தன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் திரும்பி திரும்பி அவரை குவிகம் ஒளிச்சத்திரத்தெல்லாம் அவருக்கு வாரம் ஒரு தடவை ஃபார்வர்ட் பண்ணதுனால என்னை பார்த்தாலே என்னது குவிகம் வாழ்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரு என்னை கலாய்க்கிறதுக்கு அது ஒரு இதாக யூஸ் பண்றாரு ஸோ இந்த அளவு நம்ம அதோட ஒன்றி போயிட்டோம் ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குவிகத்தில் குவிகத்துல குவிக கூட பங்கு பெற்றவர்கள் தான் நம்ம எல்லாம் தான் இத செஞ்சிருக்கோம் அதனால இது நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் நான் பார்க்குறேன் முதல்ல கொஞ்ச நேரம் நாங்க பேசிட்டு அப்புறம் எல்லாரோட கருத்தையும் அவர் நாங்க கேட்க விரும்புகிறோம் அதுதான் இதோட முக்கிய விஷயம் இதை எப்படி எடுத்துட்டு போலாம் இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்து கருத்துக்கள்லாம் வந்து இன்னும் ஒளிச்சித்திரத்தை சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறோம் இதில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ரெவ்யூ ரெவ்யூ மாதிரி பின்னாடி இவர் ஏற்கனவே கொஞ்சம் கதை சொன்னார் கதையெல்லாம் ரிப்பீட் ஆகும் அந்த இது திரும்பி வந்த வழி குவிகம் ஒளிச்சித்திரம் வந்த வழியை கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு போகலாம் இன்னும் க கரெக்டாக சொல்லப்போனால் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த குவிகம் இல்லம் அங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் குவிகம் இல்லத்துல நடந்துட்டு இருந்தபோது அந்த பீரியடில் நடுவுல நடுவில் சுந்தரராஜன் சார் தான் முதல்ல அவர் தான் சொல்ல ஆரம்பிச்சார் இந்த ஆடியோ விஷயம் அப்படின்னு ஒன்று பிடிச்சார் ஆடியோ ஆடியோன்னு அப்பப்ப அவரு என்னை பார்க்கும்போது சொல்லுவார் அவர் நம்ம ஆடியோல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு இது திரும்பி திரும்பி சொல்லுவார் ஆடியோ என்னன்னா அவர் கூட பயமா இருக்கும் அப்பப்ப என்ன பார்த்து ஆடியோல ஏதோ பண்ணணும்னு சொல்றாரு நம்ம எதுல இதுல மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஏதாவது நம்மள பண்ண சொல்லிட போறாரு எனக்கே என்னோட ஆடியோ வீடியோ அதெல்லாம் எல்லாம் ஒண்ணும் பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா நான் எதுவும் அது சம்பந்தமா எதுவும் பண்ணலை ஏன்னா அது சொல்லுவாரு நம்ம இதுல நம்ம குவிக்கத்துல நிறைய பேருக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு அவர் சொல்ற மாதிரி நம்ம பானுமதி மேடம் பானுமதி மேடம் இருக்காங்க அப்புறம் நீங்க இருக்கீங்க இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்கு இது மாதிரி சொல்லும் போது சரி இது என்ன சமாச்சாரம் என்ன பண்ண சொல்றாரு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த தெளிவும் அப்ப இல்ல ஆஹ் எனக்கு வந்து பர்சனலா சொல்லுவோம் எனக்கு ஓரளவுக்கு வாய்ஸ் இருக்குங்கிறது மாத்திரம் எனக்கு தெரியும் தெரியும் ஆனா நான் மறந்து போயிருந்தேன் ஆஹ் என்னோட ஸ்கூல் காலத்துல எனக்கு வாய்ஸ் இருந்தது அதாவது பள்ளி பருவத்தில் அந்த பருவத்தில் வந்து வாய்ஸ் நல்லா இருக்குன்னு டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்கூலில் வந்து ஒரு இந்த இது நடக்கும் இந்த ஸ்கூலை பற்றி ஒரு ப்ரெசென்டேஷன் ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஸ்லைட்ஸில் ஒரு இருபது ஸ்லைடு இருபத்தஞ்சு ஸ்லைடு இது ப்ரெசன்டேஷன் மாதிரி அது பண்ணி ரெடியாக வச்சுருப்பார் ஃபிசிக்ஸ் டீச்சர் செரியன் அவர் தான் அதுக்கும் இன்சார்ஜு அவரே நிறைய விஷயத்துக்கு இன்சார்ஜ் அதில் வந்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கும் அவர் தான் இன்சார்ஜ் போட்டோகிராஃபிக்கும் அவர் தான் இன்சார்ஜ் அவர் வந்து என்ன நான் படிக்கிற காலத்தில் நைன்த்தோ டென்த்தோ படிக்கும்போது கூப்பிட்டு ஏ உன் வாய்ஸ் நல்லா இருக்கு அது உன் வாய்ஸ் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே எழுதிருக்கிற கமெண்ட்ரியை என்ன படிக்க சொன்னாரு படிக்க சொல்லி நல்லா வந்து இங்கிலீஷ் இருக்கு படிக்க சொல்லி நல்லா வந்திருக்கு அது குதிரையில் ஏறுற மாதிரி ஒரு படம் இருக்கும் அப்புறம் ஸ்விம்மிங் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்புறம் அசம்பிளியில் எல்லாரும் நிற்கிற மாதிரி அப்புறம் மார்ச் பாஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒரு ரெண்டு லைன் அதை படிக்கிறது இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு மாணவர் மாற்றிடுவோம் அந்த இது போயிடும் இப்போ நான் போயிட்டேன்னா அடுத்தது இன்னொரு பையனோட வாய்ஸ் எடுத்து அதே இதை வந்து கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி ரெண்டு ஸ்லைடை ஏற்றி ரெண்டு ஸ்லைடை இறக்கி அது டச் அப் பண்ணின்னு அதை பண்ணுவாங்க இப்போதான் அப்போதான் எனக்கு தெரிய வந்தது அப்புறம் இந்த எலக்டிஷன் அது இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆர்வம் இருந்தது அவங்கள குரலில் வந்து நம்மளுக்கு டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க நம்ம குரலை காலேஜ் படிக்கும்போது கூட கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இந்த மாதிரி எலக்கிய விஷன் இதில் எல்லாம் அதெல்லாம் வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா அதை நான் ஒரு மறந்து போயிட்டேன் இந்த குரல் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அது ஏதோ பழைய இதாகிட்டா ஆயிடுச்சு அதெல்லாம் விட்டுட்டேன் ஃபுல்லாக ஒர்க்கில் தான் இருந்தேன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஐம்பது அறுபது வயசு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து சுந்தர்ராஜன் திரும்பி சொல்கிறாரு உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு திருப்பி டீச்சர் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி சொல்லி திரும்பி உசிப்பி விடுறாரு அப்போ நம்ம நினைக்கிறோம் ஓஹோ நாம நம்ம எப்பயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு இந்த காந்தியின் கடைசி அறுபது வினாடிகளோ என்னமோ ஒரு ஆடியோ ட்ராமா ஒன்று அதை கொண்டு வந்து புக்கை கொண்டு வந்து அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அதுல சுந்தர்ராஜன் ஹையஸ்ட் எக்ஸைட்மெண்ட் குவிகம் காந்தியின் அந்த அறுபது வினாடிகள் தான் அப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அது எல்லாரும் உட்காந்து அந்த வேறு கேரக்டர்ஸ்லாம் படித்து அதை ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு இது நடந்தது அதுதான் அது ஆடியோட ஆரம்பம் நினைக்கிறேன் குவிகத்தில் அதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த தீபிகா அருணை வந்து குவிகத்தில் இன்வைட் பண்ணி இந்த அப்போ இந்த ஆடியோ இதெல்லாம் ஓரளவு வந்துடுது அந்த ஸ்பாட் கேட் காஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்போ அவங்கள கூப்பிட்டு ஒரு நாளைக்கு குவிகம் ஆன்லைனில் பேச சொல்லியிருந்தாரு அவங்க ஏதோ பேசியிருக்காங்க அந்த ஆக்சுவலாக அந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணலை அந்த மீட்டிங் அப்புறம் இந்த அவங்களோட ஸ்டோரி டெல்லில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அப்போ அதில் வந்து கதையெல்லாம் படிக்கலாம் நம்ம வாய்ஸ் இருக்கிறவங்களாம் நல்லா வாய்ஸ் இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி அவர் சுந்தர்ராஜன் சார் ரெஃபர் பண்ணி தான் நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணேன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சேன் அப்புறம் அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நிறைய நாவல்ஸை ஸ்டோரி டெல்லில் நிறைய நாவல்ஸ் படிக்கக்கூடிய ஸோ அங்கே ஸ்டோரி டெல்லில் இருக்குது அதாவது பொன்னியின் செல்வன் பார்ட் ஃபைவ் அவங்க கூட சேர்ந்து படித்தது அப்புறம் மணி பல்லவம் நான் பார்த்த சாரதியோட மணி பல்லவம்ங்கிற நாவல் அஞ்சு பார்ட்ஸு அஞ்சு புக்காக அதில் போட்டிருக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் எம் டென் அப்படின்னு திவாகர்ங்கிறவர் எழுதிய நாவல் அப்புறம் மே ஜூன் ஜூலி நிற்காதே கவனிக்காதே அப்படிங்கிற எல்லாம் பட்டுக்கோட்டை பிரபாகரோட விறுவிறுப்பான அந்த மாதிரி நாவல் அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி இதெல்லாம் நான் அதுல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்னோட யூடியூப் சேனல்லையும் ஒன்று இது பண்ணி சரி நம்மளோட என்னோட சிறுகதைகளை முதல்ல அதில் பதிவு செஞ்சு போட்டு கேட்டு பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு அந்த மாதிரி ஒரு இது பண்ணினோம் அப்போ தோணித்து சரி மற்றவங்க சிறுகதைகளையும் படிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர் நந்து சுந்து அப்புறம் எஸ் சங்கர் அரவிந்தன் சிறகு ரவிச்சந்திரன் இரா முருகன் ஹெச்என் ஹரிஹரன் எஸ் எல் நானு ரிஷபன் எஸ் வைத்தீஸ்வரன் டாக்டர் பாஸ்கரன் இவங்க எல்லாரோடைய சிறுகதைகள்லேருந்தும் ஒரு நாலஞ்சு சிறுகதை ரெண்டு மூணு சிறுகதை அந்த மாதிரி எடுத்து அவங்களோட பர்மிஷன் கேட்டு அதை போடுறதுக்கு அது அது எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிது நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்டோரி ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு அதனால அது நான் படிக்கக்கூடிய இது இருந்ததுனால அதுவும் நல்லா எடுபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது இது இதுக்கு தான் இதோட தொடர்ச்சியாக தான் அந்த ஒளி திரும்பி கிளம்பிட்டார் நம்ம சுந்தர்ராஜ் சுந்தர்ராஜன் வந்து ஒரு இதை விட்ட புடிச்சாருன்னா விடமாட்டார் அப்படிங்கறத இங்க நான் எல்லாருக்கும் இது வரைக்கும் அது அனுபவம் இல்லாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்பயே ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா இது மாதிரி ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன இதை விட்டார்னா அப்படின்னா அது அது உள்ளுக்குள்ள ஒரு பொறி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது திரும்பி திரும்பி வந்து நம்மளை வந்து அது தாக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் நிச்சயம் அப்புறம் யாராவது கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டாருன்னா அப்புறம் மாட்டார் அப்புறம் அவர் கெட்டியா புடிச்சிட்டுருவார் அவங்களுக்கு அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியான ஆள் இவர்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவார் இப்படி அவர் திரும்பி கிளம்பி வந்துட்டார் அப்ப சொல்லிட்டார் சார் நம்ம ஆடியோவில் ஏதோ பண்ணணும்னு திரும்பி வர்றாரு ஆடியோவில் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு சொ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ம மர்மமாக அந்த மாதிரி சங்கேதமாக எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு சொன்னார் சார் இது மாதிரி ஒரு நம்ம பாட்காஸ்ட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் போடுவோம் குவிகத்திலேயே அவங்க எல்லாட்டும் ஐடியா கேட்போம் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலேட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி அப்படிதான் ஒரு மீட்டிங் நடந்து அதில் நிறைய ஐடியாஸ்லாம் வந்தது பலவிதமான ஐடியாஸ் வந்தது ஐடியாஸ் வந்ததில் ந நிறைய இது வந்து எங் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூட பண்ண முடியாத சூழல் அதாவது இப்போ வெளியில் போய் காலேஜ் எல்லாம் போய் ஸ்டூடெண்ட்ஸை வாங்குறது அங்கே போய் பண்றது இங்கே போய் பண்ணுறது யார் பண்றதுங்கிற ஒரு கேள்வி வெளியில் போய் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி நிறைய ஐடியாஸ் இருக்கு பட் நம்மளோட வயசு மற்ற விஷயங்கள்லாம் கருதி நிறைய இது வந்து பண்ண முடியாம போயிடுறது ஸோ நமக்கு என்ன ப்ராக்டிக்கல் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் சைடு எனக்கு உண்டு எனக்கு கவிஞனா நானும் மதுவந்தி போல கவிஞன் என்றெல்லாம் கூறிக்கொண்டாலும் எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ அந்த சைடு சொல்லிட்டு டே நீ வார வாரம் ஸோ சொன்னாங்க எபிசோ இது மாதிரி சொன்ன எபிசோடு பண்ணணும்னாக்கா வாரம் ஒரு எபிசோடு தான் கரெக்டான ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு நிறைய பேர் இந்த லைன்ல இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க ஸோ வாரம் ஒன்று ஆச்சு வார வாரம் பண்ணணும்னா அப்போ அது நம்ம என்னால் எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வார வாரம் பண்ண முடியுங்கிறது நம்ம இட்லி தான் டெய்லி பண்ண முடியும் அப்படி இல்லை எப்போ பார்த்தாலும் பொங்கல் கேட்டுன்றதா பண்ண முடியுமா அந்த மாதிரி அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாவது இந்த கேட்குறவங்க என்னெல்லாம் இப்போ பேசினாலும் உற்சாகமாக பேசினாலும் கேட்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அது ஒன்றும் ஈஸியே கிடையாது எனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா எனக்கே கேட்குறதுக்கு பொறுமை கிடையாது இந்த ஆடியோவில் இவ எவ்வளவோ மெ மெட்டீரியல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம்தான் நம்ம தொடர்ந்து ரொம்ப முனைச்சு முனைஞ்சு கேட்க முடியறதே தவிர கேட்கறதுங்கிறது ஒரு பழக்கம் அந்த பழக்கம் நமக்கு ரொம்ப நாளாக அதெல்லாம் விட்டு போச்சு எல்லாம் இருந்த காலம் வேற அப்புறம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டா அப்படியே பண்ணி 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 நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட ஷார்ட் டியூரேஷன் ஒரு இதை பண்ணினா ச சப்மிட் பண்ணால் அது முடிஞ்சு போச்சு பில் பண்ணமா முடிஞ்சு போச்சு அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பாகவும் ஆயிடுச்சு அதனால ஷார்ட்டாக தான் இருந்தால் தான் கேட்க முடியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வந்து எனக்கும் சுந்தர்ராஜனுக்கும் ஒரு கரெக்டான ஒரு அக்ரிமெண்ட் வந்தது ஃபிஃப்டீன் மினிட்ஸு தாங்க தா மேலே சத்தியமாக யாரும் தாங்க மாட்டாங்க அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்ப அதையும் அவர் அதையும் விடலை அவர் அதை வந்து தேர்ட்டீன் மினிட்ஸு டுவெல் மினிட்ஸு இப்படிலாம் ஒரு பார்கெய்னிங் வேற நடந்தது அவர் வந்து என்ன இன்னும் இருக்கி பிடிச்சி ஏன்னா ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அதுக்கு இதுக்கு எல்லாம் இன்ட்ரட்ஷன் வேணும் அது வேணும் நீங்க வந்து இப்போ பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமை கூறுக்கி கொடுத்து அப்ப அதுக்குள்ளனக்க அப்புறம் அதுலயும் ஒரு வெரைட்டி வேணும் ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் குரலையே கேட்டுக்கிறாரு வெரைட்டி வேணுங்கிறதுனால மூணு நிகழ்வு அதில் வர மாதிரி பார்த்துக்கலாம் மூணு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மூணு பேருக்கு ஸோ மூணு டிஃப்ரெண்ட் குரல் மூணு விதமான வித்தியாசமான விஷயங்கள் ஒரு கவிதை ஒரு பாட்டு ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பேலன்ஸ் அண்ட் எனக்கு கொஞ்ச நாள்லயே புரிஞ்சு போச்சு யாராவது அந்த மூணுல ஒன்று பா என்ன பொறுத்த மட்டும் மூணில் ஒன்று பாட்டாக இருந்தாகணும்னு பாட்டாக இருந்தால் தான் கேட்பாங்க ஏன்னா அதுதான் இன்னும் கேட்கறதுக்கு ஈஸி பேச்சு பேச்சை கேட்கறது ரொம்ப கஷ்டம் அதை விட கஷ்டம் ரொம்ப உலகத்துலயே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறே நான் ஏன்னா இப்போ எல்லாம் உட்காந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா சோ அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல பேச்சா இருந்தா கேட்போம் அது வேற விஷயம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் பட் சாதாரணமாக நமக்கு பேச்சுக்கு ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி பாட்டுன்னா நமக்குள்ள அது பூந்துரும் நம்மளே அறியாம நம்ம தலையெல்லாம் ஆட்டுவோம் என்னவெல்லாம் பண்ணுவோம் கைகாலெல்லாம் கூட ஆடும் அந்த மாதிரி ஒரு பாட்டாவது இருக்கணும் ஈஸியாக அப்படி போற மாதிரி ஸோ அதில் மூணு நிமிஷம் ஓடிச்சா அப்ப மீதி ஒரு ஆறு நிமிஷம் தான் பேச்சு அதில் கொஞ்சம் நல்ல பேச்சாளர்கள் நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா ஓடுன்னு இப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணினோம் இந்த ஃபார்மேட்டு ஸோ எபிசோடு ஒன் ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டூவில் ஃபஸ்ட்டு எப் எபிசோடு அதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வாரம் ஒரு முறை கிட்டத்தட்ட எல்லா வாரமும் எக்ஸப்ட் எப்பயாவது ஒரு தடவை வந்து நம்ம தள்ளி போயிருக்கலாம் அந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு தவிர கிட்டத்தட்ட வாரம் ஒரு முறை விடாமல் இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்ணிகிட்டு போது பாதியில் ஒரு ஐம்பது எபிசோடு அந்த மாதிரி அதான் ஒரு ஐம்பது எபிசோடு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு எபிசோடு முடியும் போது ஒரு நடுவில் ஒரு ரெவ்யூ மாதிரி பண்ணினோம் திரும்பி ஒரு மீட்டிங் நடந்தது குவிகம் ஆன்லைன் மீட்டிங் அதில் இதை ஏதாவது மாற்றலாமா என்ன பண்ணலாம் இப்படிலாம் ஒரு எல்லாம் நடந்தது அதில் பல அதில் கருத்துக்கள்லாம் வந்தது இதை எப்படி மேல எடுத்துட்டு போல அதாவது சுந்தரராஜனுக்கு எதையாவது மாத்தணும் அவருக்கு மாத்தாம இருந்தா தூக்கம் வராது அது வீட்டுல விசாரிச்சாதான் தெரியும் அவங்க என்னத்தெல்லாம் எல்லாம் மாத்துறாங்க டெய்லி அப்படின்னு இது சேம் ஒரே மாதிரி ஒண்ணு போனா அவருக்கு பிடிக்காது அப்ப அந்த ஐம்பத்தி மூணுக்கு அப்புறம் அவர் எதையாவது மாத்தணும் ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு நான் வந்து ஆப்போசிட் அதே இட்லி அதே தோசை அதே உப்புமா அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன் எனக்கு போரே அடிக்காது வாழ்க்கையில அதாவது ஒரு ஃபார்முலா பிக்ஸ் ஆகி அது ஓடிட்டு இருந்ததுன்னா சரி ஓடுறது ஓடட்டும் நம்ம எதுக்கு அநாசியமா அதை நம்ம கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆனா அவர் சொல் அது அப்படி ரெண்டு இது வித்தியாசமான கருத்து இருந்தால்தான் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்க முடியும் ஆப்போசிட்ஸோட இது தானே ப்ரோக்ரஸ் அந்த மாதிரி அவர் சொன்னதுல நாங்க திருப்பி திருப்பி அனலைஸ் பண்ணோம் இந்த மூணு இது இந்த பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் இது எதையுமே மாற்ற முடியிற மாதிரி தெரியல எதையாவது ஒன்று மாற்றணும் அப்ப புதுசா புதுசா ஏதாவது வந்ததுன்னா யாராவது எதாவது புதுசாக அனுப்பிச்சாங்கன்னா அதை நம்ம போடலாம் வர்றது வந்து அந்த அந்த ஃபார்மேட்ல எல்லாருமே வந்து ஒரு கவிதை படிக்கிறதோ ஒரு பாட்டு வர்றதோ இல்லை ஒரு உரையோ அந்த தான் வருது வர்றதை வச்சுதான் நாங்கள் அந்த மாவை வச்சுதான் நம்ம படிகாரம் பண்ண முடியும் எல்லா மாவு வந்து எல்லாம் படியாரமாவே மாவா கூட இல்லை எல்லாம் உங்கள்கிட்ட வர்றது தான் எல்லாரும் குவிகத்துக்கு குவிகம் ஒளிச்சித்திரத்துக்கு அனுப்புறத வச்சு இங்கேயும் எங்கேயும் போட்டு கொஞ்சம் ஒட்டி போட்டு அதை நகாஸ் வேலை பண்ணி அதை நம்ம இங்க ஒளிச்சித்திரம்னு கொண்டு வந்திருக்கோம் அப்ப ரொம்ப நாள் மணி என்னோட தமிழாசிரியர் சொன்னாரு ஆரம்பத்திலே அவர் சொல்லிட்டாரு ஏ உங்க வாய்ஸ் மாத்திரமே இல்லாம யாராவது ஒரு லேடி வாய்ஸ் இருந்தா பெட்டரா இருக்குமே கூட பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே என்னோட தமிழாசிரியர் சொன்னாரு இந்த ஐம்பத்தி மூணாவது நிகழ்ச்சிக்கு அப்புறமும் எதையாவது மாத்திரம் எதையா மாத்திர என்ன வரும் அவருக்கு ரெண்டு நாள் தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் சுந்தர்ராஜனுக்கு அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு வந்து இப்போ கிரிஜாவை வந்து அவங்க அவங்களும் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து பண்ணினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார் ஸோ அப்போ அந்த ஒரே வாய்ஸ் கேட்டு அவருக்கே போர் அடிச்சு போச்சு எதை மாற்றலான்னு பார்த்தாரு இது சொன்னாரு எங்க சரி பார்த்தேன் ரெண்டு பேர் பெரிய ஆளுங்க சொல்றாங்கன்னா அப்போ எதிலும் அதில் உண்மை இருக்கணும்னு சொல்லி உடனே சரி சொல்லி அதை இம்மிடியேட்டாக ஃபிஃப்டி ஃபோர்த்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் வரைக்கும் போயிட்டு இருக்கு அது ஒரு ஒரு சேஞ்சு ஒரு வெரைட்டியும் கொடுக்குறது இதில் கிரிஜா உள்ள வந்தது காரணம் ப்ராக்டிக்கல் கன்சிட்ரேஷன்ஸ் இங்கேயே இப்போ கூட இருக்கிறதுனால வேலை சுழுவா முடியுதுங்கிறது தான் இந்த ரூம்லயே தான் இப்போ உட்கார்ந்து இருக்கிற இதே ரூம்ல தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம் ஸோ இப்போ அவர் வந்து இந்த மூணு இது செலக்ட் பண்ணி சுந்தரராஜன் சார் அனுப்பிச்சாரு அவர் பண்ணிடுறாரு அதை அனுப்பிச்சிடுறாரு அதை வந்து உட்காந்து அதுக்கு ஒரு அறிமுகம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்து அதை ஓட்டு அதை திருப்பி அவருக்கு அனுப்பிச்சு அதை ரெடி பண்ணி அந்த இது ரிலீஸ் பண்றாரு ஸோ பிராக்டிக்கலா அது ஈஸியா இருக்கு அந்த ரெக்கார்ட் பண்றது எல்லாம் இந்த கதவை மூடிட்டா இந்த ரூம்குள்ள சத்தம் வர்றதில்ல அங்க பக்கத்து வீட்டுல மூணு நாய் வச்சிருந்தாங்க அது இப்ப அவங்களும் காலி பண்ணி போயிட்டாங்க அது எப்பயாவது திடீர்னு நடுவுல கத்தும் ஃபர்ஸ்ட் இதுல கூர்ந்து கவனிச்சா ஃபர்ஸ்ட் இருக்கிற சில எபிசோட்ஸ்ல நடுவுல நாய் குறைக்கிறது கேக்கும் அதாவது எங்களை தவிர இப்ப அதுவும் இப்ப அதெல்லாமும் போயிடுச்சு நாங்க தான் பாக்கி அதனால உங்களுக்கு இங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ கிடையாது ஆனா இங்க சுத்தமா நாய்ஸ் வெளி நாய்ஸே வராது இல்ல நம்மளே குக்கரை வச்சுட்டு வந்து உட்கார்ந்து சத்தம் போட்டாதான் உண்டே தவிர அது இல்லாம பார்த்துக்கிறாங்க அதனால பரவாயில்ல சோ இப்படி ஓடிட்டு இருக்கு சோ வார வாரம் பெரிய இந்த தடங்கள் இல்லாம இது போயிட்டு இருக்கு எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க எங்களோட நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இது தொடர்ந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் அவங்களுக்கு தான் அனுப்புவேன் நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு இது வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒளிச்சித்திர வார வாரம் இந்த சண்டே இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு முடிஞ்ச உடனே இன்னைக்கு நைட்டோ நாளை காலையிலயோ அவங்களுக்கு எல்லாம் அது போகும் வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி நான் அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அதுல சில பேரு இதுல நம்பர்ஸ் எனக்கு முக்கியமா இல்லை எனக்கு வந்து சில பேரு வந்து தொடர்ந்து அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதாவது என்னோட தமிழாசிரியர் இருக்காரு நான் என்ன பண்ணாலுமே அவர் அதை பாராட்டுவார் அவர் சின்ன வயசுல இருந்தே அதை ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காரு அதனால அவருக்கு வந்து அவர் வந்து கேட்டுட்டு இது நல்லா இருந்தது அது நல்லா அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல அவர் கூப்பிட்டு சொல்லுவார் இது நான் ரொம்ப சிறப்பா இருந்தது அது நல்லா இருந்தது இது நல்லா இருந்ததுன்னு அது போதும் அந்த டானிக் போதும் அந்த காலத்துல கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சபோது எங்க அம்மா படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நான் சரி நல்லா நல்லா தான் எழுதுறேன்னு நினைச்சுப்பேன் அது மாதிரி இப்போ இந்த செல்வராசன் சொல்றது பெரிய ஒரு டானிக்கு அது மாதிரி என்னோட சில நண்பர்கள் என்னோட மூணாவது ரெண்டாவது மூணாவது படிச்ச சுகுணான்னு ஒத்தி வந்து மாயாவத்துல இருக்கா அவளுக்கு நான் தொடர்ந்து இதை அனுப்புவேன் அவ வந்து கேட்டீங்கன்னா அவளை த அவங்க தமிழே பேசி தமிழ் அந்த இதுலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் இனிமே பிடிக்கிறது அவங்களும் நல்லா இருக்குன்னு நிறைய கருத்து எல்லாம் வருது அதை தவிர அவங்க டீச்சர் நீங்க ஏதோ சூடா ரெண்டாவது மூணாவதுன்னு சொன்னோட என்ன மாதிரி நினைச்சுக்க வேண்டாம் அதுக்காக அவங்க சொல்றாங்க அவங்க அவ டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனவ ஆனா எனக்கு அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால அவ இவன்னு சொல்றேன் மரியாதை குறைவுனால இல்ல ரெண்டாவது மூணாவது கூட படிச்சவ என்னன்னு சொல்லுவோம் அப்படித்தானே சொல்லுவோம் அதுக்காக சொன்னேன் உங்க என்னமோ தப்பா நினைச்சுக்கிறாங்க இல்ல அவங்க வந்து டீச்சர்னு சொல்ல வந்தேன் என்ன மாதிரி அவங்க ஒரு டீச்சர் கரெக்ட் அது தவிர குவிகம் நண்பர்கள்ட்டு எனக்கு அப்பப்ப ஒரு சபாஷ் வருது ஏதோ அப்பப்ப வந்து வருது இப்ப மீ ஆரம்பத்திலேயே மீ விஸ்வநாதன் அப்புறம் ரெண்டாவது ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒன்று ரெண்டு எபிசோடு முடிஞ்ச உடனே எனக்கு மீ விஸ்வநாதன் போன் பண்ணிட்டார் அவர் எனக்கு அப்போ அவர் தெரியாது அவர் போன் பண்ணி குரல் ரொம்ப நல்லா இருக்கு உங்க குரல் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் இந்திரன் சந்திரன் சொல்லாத குறையா எனக்கு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ பெரியவர் நமக்கு நம்மளை கூப்பிட்டு போன் பண்ணி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்கு வேற என்னை இன்வைட் பண்ணார் நீங்க அவசியம் வரணும் இங்கே விருகம் பக்கத்துல இங்கே வந்து அப்படின்லாம் சொல்லி நமக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்த உடனே எனக்கு அது போதும்னு ஆயிடுத்து சரி அதனால அவர் ஒரு தடவை சொன்னா போதும் எனக்கு யாராவது ஒரு தடவை அந்த மாதிரி சொன்னா போதும் எனக்கு அது ஓ அப்படியே ஓடிட்டே இருக்கும் நூறு தடவை சொன்ன மாதிரிதான் அங்க இருந்து மதுவந்தி குழு கொடுக்கிறாரு சோ உங்க உண்மையாவே நூறு தடவை சொன்ன மாதிரி அது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் நம்ம அவர் மி மீ விஸ்வநாதன் சொன்னாரேன்னு ஒரு தடவை சொன்னாலே போதும் அது மாதிரி பல பேர் மதுவந்தி அவர்களும் சொல்லிருக்காங்க இப்ப இதுலயே வந்து அவர் சில சமயம் போடுவார் குலி ஒலி சித்திரம் சிறப்பா இருந்தது அப்படின்னு இதுலயே போடுவார் அந்த மாதிரி நாகேந்திர பாரதி சொல்லிருக்காரு இப்படி சொல்லிட்டே போலாம் அவ்வ போது அண்ட் யார் யாரு சொல்றாங்கங்கிறதுதான் ஏன்னா அது நல்ல வந்து ரசனையுள்ள பெரியவங்க நமக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க அதுதான் முக்கியமே தவிர இப்ப எத்தனை ஓட்டு விழுந்ததுங்கிறது இந்த விஷயத்துல முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வாரம் வாரம் ஆன்லைன்ல இந்த மீட்டிங் நடக்கும்போது அதோட கடைசியில் இந்த இது ஒளிபரப்பும் யாராவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த காதால் இந்த கேக்குற விஷயத்துக்கு முக்காசி பேர் வந்து பாட்டுனா உடனே ரசிச்சு கசிச்சு எல்லாம் பண்ணுவாங்க பேச்சுக்கு பேசி முடிஞ்ச உடனே கைய தட்டுவாங்க இந்த மாதிரி ஒலிச்சித்திரத்தை எவனோத்தை எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணி கேட்கறோம் ஒரு அந்த ஒரு நடுவில் அங்க ஒரு அந்த ஹியூமன் இது இல்லை இல்லையா ஒரு ஆப்ஜெக்டிவோ ஏதோ ஒரு பா பாட்டு கேட்கறது எங்கேயாவது ரோட்ல எம்ஜிஆர் பாட்டு நல்லா இருந்தாலும் கேட்டாக்க கையா தட்டுறோம் கையை தட்டுறது இல்லை மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கு நம்ம உள்ளுக்குள்ள பாடுறோம் அந்த மாதிரி எங்கேயோ வர்றது தான் இந்த ஆடியோ விஷயம்தான் ஸோ இங்கேயும் அங்கேயும் எங்கேயோ ந நல்ல அந்த அவங்களே தாண்டி அதாவது அவங்க சாதாரண இயல்பை தாண்டி நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது அதுவே பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து இதை தொடர்ந்து எங்களை செய்ய வேண்டியிருக்கு இருக்கு செஞ்சுட்டே இருப்போம் இப்போ வந்து சுந்தரராஜன் வந்து ஒரு கணக்கெடுப்பு மாதிரி ஒன்று பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு இந்த நிகழ்ச்சிக்காக அதாவது மே ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இந்த நா இது வரைக்கும் இந்த நூறு எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோட்லேயும் கிட்டத்தட்ட மூணு நிகழ்வுன்னா அப்போ மு முந்நூறு நிகழ்வு அதுல அதுல வந்திருக்கு அந்த முந்நூறு நிகழ்வுன்னா அதுல முன்னூறு வேற 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 நபர்கள் வந்து அதுல பங்கு பெற்றிருக்காங்க யோசிச்சு பார்த்தா இது சுந்தரராஜனோ அல்லது இந்த கிரிஜாவோ தானோ அது பெரிய விஷயம் என்னன்னா அந்த ஒரு முந்நூறு பேரோட பங்கு அதுல இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம் இப்ப அதுல பாடல்கள் என்னெல்லாம் இருக்கு பாடல்கள் சிற்றுறைகள் கவிதைகள் சிறுகதைகள் நகைச்சுவை பேச்சுக்கள் யூடியூப்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மோட்டிவேஷனல் பேச்சுக்கள் வசனங்கள் இலக்கிய பேச்சுக்கு விளக்கங்கள் அப்புறம் மேடை பேச்சுக்கள் தனி நடிப்புகள் சிறு நாடகங்கள் இவ்வளவு விஷயங்களும் அதுல வந்திருக்கு இப்படி பலவிதமான நிகழ்வுகளை நாங்கள் அழித்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு எபிசோட்லையும் இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றோம் ஸோ தட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த குவிகம் ஒலிச்சித்திரத்துல ஒலித்த குரல்களோட பட்டியல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அத அதான் சொல்லுவாங்க ரியலி அமேசிங் இந்த ஒளிச்சித்திரத்துல ஒலித்த குரல்கள் பட்டியலை கேட்டா அப்படியே வியப்புல எல்லாருமே மூக்குல விரல் வச்சிருவீங்க மீனாட்சி பாலகணேஷ் மணிமாறன் சுந்தரம் இந்திரன் நீலன் சுரேஷ் நாகேந்திர பாரதி வானவில் ரவி சாந்தி பிரேதா கோபாலன் ஆக்கி வரதராஜன் பேசு மணி கூமாபா திருநாவுக்கரசு ரவி சுப்பிரமணியன் சா சுரேஷ் நெய்வேலி கோபாலன் அழகிய சிங்கர் ராஜாமணி அக்ஷயா பாம்பே கண்ணன் ராமமூர்த்தி வாசுகி வத்சலா ரேவதி பாலு பானுமதி ஞாயிறு ராமசாமி சாய் அனுஷா வளவதுரையன் வாவேசு வைத்தீஸ்வரன் பொன் குலேந்திரன் பாலசாண்டில்யன் மதுவந்தி சாந்தி ரசவாதி சங்கரய்யர் பத்மினி பட்டாபிராமன் தமிழ் தேனி அறிவொளி காவிரி மைந்தன் முத்துசாமி தீபா மகேஷ் இரா முருகன் ரமேஷ் பத்மஜா ஸ்ரீராம் சாந்தி பாலசுப்ரமணியன் சித்ரா பாலசுப்ரமணியன் சுந்தர்ராஜன் ஹரிஷ் எஸ் வி வேணுகோபாலன் எஸ் எல் நானு பிரீத்தி சிவலிங்கம் மி விஸ்வநாதன் ஜவஹர் சங்கரநாராயணன் கோபி தைலாம்பாள் சிவானி சண்முக வடிவேல் துரை தனபாலன் அனிதா கிருஷ்ணா கலாவதி பாஸ்கர் தில்லைவேந்தன் மதுரை மதுரை ராமகிருஷ்ணன் ஷியாமலா சுப்பிரமணியன் லோகேஷ் மயில்சாமி தென்காசி கணேசன் ராஜபாளையம் உமாசங்கர் கமலா முரளி டாக்டர் பாஸ்கரன் பிரியா லதா ஸ்ரீதர் காயத்ரி கணேஷ் உஷா தீபன் சென்னை சரித்திரம் ஸ்ரீராம் டாக்டர் தைலாம்பாள் கஸ்தூரி லோகநாதன் வெங்கடேஸ்வரன் அனுராதா ரவிசங்கர் அர்ஜுனன் அர்ஜுன் வயலின் வா பாலு சீதா ராமகிருஷ்ணன் மீனாட்சி சுந்தரமூர்த்தி சண்முக பிரியா சிறுமி தியா லாவண்யா சத்யநாதன் உஷாராணி டாக்டர் எஸ் சுந்தர் வாணி ராமமூர்த்தி அனன்யா அசோக் பூவராகமூர்த்தி தஞ்சாவூர் கவிராயர் ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் நான் இத்தனை பேர்கள் சில பேர் பேர் விட்டு போயிருக்கிறான் இதை தவிர நாம சேர்த்து கொண்டது சுஷிலா அவர்களின் பாடல் சிவாஜி எம் ஜி ஆர் அவர்களுடைய வசனங்கள் நகைச்சுவை பேச்சுக்கள் உபன்யாசங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது லிஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இவங்க லிஸ்ட் எல்லாம் அப்படின்னு ஒரு உத்தம் நான் சொன்னேன் நீங்க நானும் பேசிட்டே இருக்கோம் அதனால நம்ம பேரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இவ்வளவு திறமை சாலைகளும் பங்கு பெற்ற நிகழ்ச்சி நம் குவிக மொழிச்சித்திரம் அப்படிங்கும் போது எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நிச்சயம் அது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் தொடரும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து வாருங்கள் புவிக மொழிச்சித்திரம் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்ற ஆசையோடு விடைபெறுகிறோம் நன்றி 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 சதுர்பஜாத் இதை விட ஒரு அழகான ஒரு ஷோ கேஸ் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அது கூடவே அவங்களும் கிரிஜா ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து இன்றைக்கு நிகழ்ச்சியை ஒளிச்சித்திரத்தை அப்படி ஒரு அழகான ஒரு பிளே சில்வர் பிளேட்டரில் வச்சு அப்படி நம்ம நண்பர்களுக்கு கொடுத்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கடந்து வந்த பாதையை அப்படி திருப்பி பார்க்கும்போது மே ஒன்றாம் தேதி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதற்கு பிறகு நம்ம வந்த தினங்கள் ஒன்று ஒன்றும் இதுவும் நிறைய டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பாட்டோடு நம்ம துவங்கினோம் அது நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல பொக்கிஷம் சொல்லலாம் ரெண்டு பேர் ஆங்கர்ஸ் சதுர்பூஜன் அண்ட் கிரிஜா பாஸ்கர் இதுக்கு இன்னும் உதாரணம் வருது ரெண்டு பேர் கர்னல் முரளி அவர் டெக்னிக்கலாக நிறைய ஐடியாஸ் எல்லாம் முதல்ல கொடுத்தாரு நம்ம சதுர்பூஜனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்ஃபேக்ட் முதல்ல ஒரு நாங்கள் நாலு பேருக்கு கிருபானந்தன் நான் சதுர்பூஜன் அண்டு கர்னல் முரளி இவங்க நாலு பேர் தான் முதல்ல அப்பாந்து இதை டெக்னிக்கலாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசித்தோம் ஸோ எனக்கு அந்தளவுக்கு இப்போ ஆடியோ எடிட்டிங்கெலாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடையாது ஸோ அப்போ அவருக்கு கொடுத்து கார்டன் முரளி அவர் சஜெஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணலாம் ஆடி இதில் பண்ணலாம் அடாசிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தது அவர் தான் அவருக்கு தேங்க்ஸ் முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு எபிசோடெலாம் அவருக்கு அனுப்பிச்சு அவர் ஓகே பண்ணப்போ தான் நாங்கள் ஒரு சித்திரமாக போட்டுகிட்டு இருந்தோம் இன்னொருத்தர் என்னுடைய பிரதர் ராமமூர்த்தி யாரோங்கிற ராமமூர்த்தி அவரும் கொஞ்சம் ஆடியோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு சவுண்ட் டெக்னாலஜியில் ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கா பட் அவனுக்கு டைம் இல்லைங்கிறதுனால அவன் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிக்க முடியல பட் இருந்தாலும் நிறைய சித்திரம் நிறைய இதெல்லாம் வந்து ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியெல்லாம் வந்துடும் இப்படி ஈவன் சிவாஜி கணேசன் பேச்சு எல்லாமே கூட பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அதில் ஒரு பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஒரு நாலு நிமிஷம் மாத்திரம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற வேலையை வந்து நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன் அவருக்கு ஒரு டைட்டிலாக கொடுத்துட்டேன் அவருக்கு ஒலிச்சிற்பி அப்படின்னு நீ ஒலிச்சிருப்பின்னு போட்டாலும் போதும் அதை வந்து எடுத்து நாலு நிமிஷத்தில் கொடுத்துருவாரு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஏதாவது மனோகரா வசனம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதில் ஒரு பெஸ்ட் ஆஃப் ஃபோர் மினிட்ஸு அந்த ஃபோர் மினிட்ஸ் வந்து கட் பண்ணி அதை எனக்கு அனுப்பிச்சி விட்ருவாரு அதை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அதுக்கு ரொம்ப நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது எபிசோட்ஸ் வரது இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்காரு அதான் சொல்கிற சிவாஜி பேசுனது எம்ஜிஆர் பேசுகிறது இதெல்லாம் எடிட் பண்ணுற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு திருப்பி சொல்லிப்பாடுறாரு அந்த மாதிரி இன்னைக்கு வர முடியல அவர் வெளியூர் இருக்கார் இன்னொன்று சாந்திய ரசவாதி அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதாவது இசை புதிதீம்ல இருந்து பாடல்கள்லாம் எடுத்து எனக்கு தனியாக அனுப்பிச்சிருங்க ஏன்னா நான் அதுல போய் பார்த்து அதில் எக்கச்சக்கமா இருக்கும் இசை புதிது இப்படி திரும்பி இப்படி திரும்புறதுக்குள்ளே நூறு பதிவு இருக்கும் அதுல அது ஒன்னொன்னும் புதிதாவே இருக்கும் அது ஸோ அதுல செலக்டட் சாங்ஸ் நான் சொன்னேன் சினிமா பாடல்கள் அதுல நிறைய இருக்கும் அது வேண்டாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டோம் முதல்ல ஸோ கர்நாடக இசை தான் அதுக்கு அடுத்தது அதிகமா இருக்கு ஸோ இப்படி நாங்கள் ஒரு நூறு நிகழ்வு பண்ணோம் அவர் சொன்ன சாதிர்பூஜர் சொன்ன மாதிரி நூறு நிகழ்வுகள் முந்நூறு பதிவுகள் அது ஒவ்வொரு நிகழ்வும் பதினஞ்சு நிமிஷம் அதில் பதினஞ்சு நிமிஷம்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு நிமிஷம் இது வரைக்கும் நம்ம ஒரு இதில் வாடியோவில் கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்குறோம் அது அதில் நூறு நம்ம குவிக நண்பர்கள் கிட்டத்தட்ட ஈச் ஆவரேஜாக ரெண்டு பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ மீனாட்சி பாலகணேஷ் மற்ற நண்பர்கள் போல் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி ரிப்பீட் ரிப்பீட்டாக நிறைய பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஆவரேஜாக ரெண்டு ஸோ இரநூறு பதிவுகள் வந்து நம்ம குவிக நண்பர்களே கொடுத்துருக்காங்க குவிகம் குவிகத்தோடு பழகினவர்கள் குவிகத்தோட சேர்ந்தவர்கள் அதிகமாக நிகழ்வுகளை வராட்டியோ பட் நம்மளோட கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க என்றைக்காவது நம்ம பேர்ல பேசுகிறவங்க அந்த மாதிரி ஆட்கள் நூறு பேர் நூறு பேர் நம்ம வெளியிலேருந்து எடுத்தோம் நம்ம சொன்னோம் இல்லையா சிவாஜி கணேசரம் எம்ஜிஆர் அந்த மாதிரி இது அது இப்போது நல்ல ஒரு அழகான ஒரு லிஸ்ட்டை நம்ம முதல்ல கன் கண்டினியூஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம் யார் யார் என்னென்ன பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை இவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அதை எடுத்து அவங்க அழகாக படித்தாங்க அது நானும் அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுருந்தேன் நான் இப்போ அவங்க படிக்கலைன்னா நான் படிக்கலான்னு வச்சுருந்தேன் ஆல்போட்டில் ஆடல அவங்களே படிச்சப்புறம் அது தேவையில்லை படித்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அதனால தான் ரெண்டு செக்ரிகேஷன் தான் நான் ஒன்று ஒன்று நமது குவியின் நண்பர்கள் அவங்க கிட்டத்தட்ட நூறு பேர் நம்ம வெளி நிகழ்வுகள் நூறு பேர் ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு தர்க்கம் வந்தது வெளியே இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு ஐம்பதாவது நிகழும்போது அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நம்ம ரிவ்யூ பண்ணோம் அதில் இதை வெளியிலேருந்து எடுத்துக்கலாமா சில நண்பர்கள்லாம் கருத்து சொன்னாங்க அந்த வெளியிலாம் வேண்டாம் நமக்கே நிறைய டேலண்ட் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அதில் நம்ம ரெண்டு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் புஷ் டெக்னாலஜி புல் டெக்னாலஜி புஷ் புல் அவங்களாம் வர்றது வர்றதை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஒன்றும் நிறைய வரலை அதுக்காக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணியிருந்தோம் நீங்கள் உங்களுக்கு அனுப்புங்க அதுலேருந்து செலக்ட் பண்ணலான்னு நம்ம கற்பனை என்னென்னா நிறைய வரும் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கலான்னு ஆனால் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது முதல்ல அப்புறம் அதுவும் நின்றுடுச்சு அது நம்ம சென்னையில் வர்ற மழை மாதிரி வந்தால் ஒரே சமயத்தில் ஒன்றா நிறைய வரும் இல்லைன்னா அப்புறம் மழையே பெய்யாது அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போது என்ன பண்ணால் சரி அவர் நண்பர்கள் தெரியாக எழுதி கேட்போம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க நம்ம இந்திரநீழன் சுரேஷ் இந்த மாதிரி மீனாட்சி பாலகணேஷ் இப்போ தேவையாக இசை பாடல்கள் ஷார்ட்டேஜ் இருக்குன்னா நம்ம உடனே மீனாட்சி பாலகணேசன் உங்களுக்கு ஒன்று அனுப்புங்க உடனே ரெண்டாவது நாள் வந்துடும் அவங்கள்டேந்து ஸோ இந்த மாதிரி நம்ம புல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போது அதில் வந்து சொல்கிறோம் இப்படியா மூணு பதிவுகள்ங்கிறதுல ஒன்று வந்து இயல் இசை நாடகம் முத்தபழிக்கு ஒரு மூணு பாட்டாக பிரிக்கிறாம வச்சுக்கிட்டு இருந்தோம் மேக்ஸிமம் நாலு நிமிஷம் தான் ஒன்று அதுக்கு மேலே போகக்கூடாது எதாக இருந்தாலும் சரி கட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீம் ஸோ அந்த இசைங்கிறது வந்து இசை புதியத்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மீனாட்சி பாலகணேஷ் மற்ற நல்ல பாடவர்கள் இப்போ ராமமூர்த்தி அந்த மாதிரி அவங்க பாடின பாடல்கள்லேருந்து எடுத்து கொஞ்சம் அதை எடிட் பண்ணி அதை அதாவது ரொம்ப இருந்ததுன்னு அப்போ டாக்டர் சுந்தரோடைய பாடல் வந்தது அது மொத்தம் எட்டு ஒம்பது நிமிஷம் இருந்தது அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டேன் வாவே சார் அவங்க அப்பாட்டே கேட்டேன் ஆனா அப்போ முன்னாடி இருக்கிற ஒரு கட் பண்ணிடுங்க பின்னாடி இருக்கிற பாட்டை மாத்திரம் போட்டுருங்க அப்படின்னாரு ரொம்ப அருமையா போச்சாரு நல்ல டெக்னிக் அப்படியே அதை மாத்திரம் கட் பண்ணி இப்போ அந்த ஆடா சிட்டில கட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் பழகிட்டு அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இசை இசையை விட அடுத்தது இன்னொன்று நகைச்சுவை அதாவது இப்ப சொன்னார் இல்லையா உரையை கேட்கறதுக்கு இப்போ வைகோவோட உரை அது மாதிரி இதெல்லாம் இருக்கு ஆனா அதை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை வேணும் மாப்பூசியுடைய குரலை கேட்டோன்னா எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க அந்த மாதிரி எம்ஜிஆரோட குரலை கேட்டோன்னா ஆஹா நம்ம காலத்துக்கு அப்புறம் கேட்குறோம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்னா தான் இதெல்லாம் காப்பி ரைட்டட் கண்டென்ட்டு தான் பட் இருந்தாலும் நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி அல்லது ஒரு விமர்சனம் மாதிரி தான் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது நாட் வி ஆர் நாட் ஃபார் டூயிங் எனி ஃபார் எனி கமர்ஷியல் இது கிடையாது க நமக்கு ஐடியாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுக்கிறோம் யூடியூப்லேருந்து அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதாவது ஆடியோவும் வீடியோவும் தனியாக பிரிச்சிடும் அது அன்னம் எப்படி பாலையும் தண்டியும் பிரிக்க சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆடியோவை தெரியாது பிரித்து கொடுத்துருவோம் நமக்கு ஆடியோ தான் மெயினாக வேணும் நம்மக்கிட்ட ஆடியோ கண்டென்ட் நிறைய இருக்குது ஆனால் அதை பிரித்து ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம குவிகம் வீடியோஸே கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோஸ் இருக்குது அதில் பேசுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ தஞ்சாவூர் கவிராயர் அழகாக அவருடைய கவிதைகளை படாரு ஸோ குவிகம் நிகழ்வில் ஸோ அதுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் அதை எடுத்துக்கிட்டு அவர் பேசுறது இது இருக்கும் அதை கவி அதை மட்டும் இது பண்ணி கட் பண்ணி எடுத்து பண்ணோம் ஸோ இப்படி வெளியூர் நண்பர்கள் நிறைய அது அது எக்கச்சக்கமா இருந்தது நமக்கு யூடியூப்ல இருந்து எடுத்தது அதுலயும் நிறைய சிறப்பா இருந்தது பேசும் மணி கிடைச்சது பாம்பே கடனுடைய கடல் புறா சில அது மட்டும் சொல்றேன் நம்ம ஆர்யாவோ சுதந்திர அதை பத்தி ஒரு க அவர் பேசுகிறது இருந்தது ஜெயகாந்தனுடைய குரல் விசாகா கரியோட குரல் டாக்டர் காளிமுத்து கலைஞருடைய குரல் ஈரோடு தமிழன்பன் அப்புறம் ஒரு மித்ர சிவான் ஒரு குருஜி கண்ணதாசனுடைய குரல் அப்துல் கலாம் அவர்களுடைய குரல் அப்புறம் சண்முக வடிவேலுடைய நகைச்சுவை ஜெயந்தி ஸ்ரீ மருத்துவர் சிவராமன் எஸ்பிபியோட வேதாத்திரியம் பற்றி ஒரு பாடல் அனிதா கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க நாராயணியம் பற்றி பாடியிருக்காங்க அப்புறம் டாக்டர் சிவராமன் அவருடைய கருத்து கவிக்கோவுடைய குரல் பித்துக்குளி முருகதாஸ் என் சி வசந்த கோகிலத்தோடைய பாட்டு கமலோட இலங்கை வட்டார வழக்கு அதாவது எத்தனையோ படங்கள் இருக்குது எத்தனையோ திரைப்பட எல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு சிறப் சிறப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எடுத்தோம் இலங்கை ஜெயராஜ் ஒரு லகோடா லாட்டு நாட்டு பாடலோடு கிடைச்சிது பாரதிதாசனுடைய கவிதை மதுரை ராமகிருஷ்ணன் சொன்னார் இது மாதிரி சில சிறப்பான பாடல் அந்த என்ஜாய் என்ஜாமே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒரு பாலின் ரோம் சாங் அந்த மாதிரி சினிமா பாடலாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான உள்ளது காதலிக்கு நேரம் இல்லை வசனம் ஜெயமோகனுடைய குரல் என்எஸ்கிவியோட பாட்டு கல்யாண கல்யாண பரிசு வசனம் இது மாதிரி புலவர் ராமலிங்கம் வழக்கறிஞர் சுஜாதா சுமதி அவருடைய இது துக்ல சோவோட குரல் கணதாசனுடைய குரல் சிவகுமார் ரட்சகன் வில்லுப்பாட்டு மாதவி இந்த மாதிரி பூம்புகார் படத்துல கண்ண கண்ணகியோட வசனம் கப்பலோட்டிய தமிழ்ல சிவாஜி கணேசன் வசனம் அப்புறம் பெங்களூர் ரமணியம்மாவோட பாட்டு இது தவிர நிறைய விருச்சம் சதுபூஜம் பூஜை சொன்னது போல மோட்டிவேஷனல் டாக்ஸ் யூடியூப்ல யூடியூப் இச ஒரு என்ன சொல்லலாம் கடல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது கடல்ல அப்பப்போ நம்ம போய் பார்த்து சில பேர் மீன் பிடித்துட்டு வருவாங்க சில சமயத்தில் திமி திமிங்கலுமே கிடைக்கும் சில சமயத்தில் நல்ல முத்துக்கள் நிறைய கிடைக்காது கதைகள் நெல்லை கண்ணனுடைய பட்டினத்தாருடைய அந்த ஒரு மடம் ஆகுது அந்த குரல் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இதை தொடர்ந்து நம்ம அவர் சேர்த்து பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் இருக்கு இதை இப்போது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கறத பார்க்கணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ஆசான் அல்லது ஒரு குரு அல்லது ஒரு கடவுள்னு சொல்ல போனா நான் குமுதம் எஸ்ஏபி அவரை தான் சொல்லுவேன் அவர் ஒரு எடிட்டராக இருந்து குமுதத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நல்லா போயிட்ருக்க ஒரு ஒரு கதையோ ஒரு இதுவோ ஒரு இதுவோ அதை வந்து ஒரு பதிமூணு வாரத்திலேயே இருபது வாரத்தில் நிறுத்திடுவார் அதுக்கு மேலே அதை பத்தி பேசக்கூடாதுன்னா நமக்கு அவ்வளோதான் நம்ம சரக்கு அவ்வளோதான் போயிடும் அது கூடாது அடுத்து வேற ஏதாவது அதை விட இன்னொன்று சிறப்பாக கொண்டு வாங்க அது கொண்டு வர முடியலன்னா நம்ம எதுக்காக பத்திரிகை நடத்துகிறோம் அப்படின்னு கேட்பார் அவர் அந்த ஆசிரியர் குழு மற்ற இவங்களெல்லாம் வச்சு ஸோ அதனால அந்த மாதிரி தொடர்ந்து மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது அது எஸ் அவர்களுடைய முயற்சி தான் அந்த மாதிரி தான் அதை தான் சொல்லுவாரு நான் தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் என்ன அதுக்கு காரணம் அதுதான் வித்தியாசமாக பண்ணணும் அந்த குவிகத்தினுடைய டாக்லைனும் அதான் வாரத்திற்கு வாரம் வித்தியாசம் அதுதான் குவிகத்தின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லி இருந்தோம் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சதா அதுவே ஒரு வழக்கமாக போயிடுச்சு வாரம் வாரம் இதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அதனால அது கொஞ்சம் நம்ம ஒரு சேஞ்ச் வந்து கொஞ்சம் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஒரே மாதிரி ஒரே டோன் ஒரே வார்த்தைகள் ஒரே வசனங்கள் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கே கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும் ஸோ அதனால இப்போ இந்த தடவை எங்கே படலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சதுர்பூஜன் அவர்கிட்ட கேட்டு இருந்தேன் அவர்தான் கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாரு அதுல என்னென்ன சில மக்களுடைய கருத்துக்கள் போயிடும் மெதுவாக இப்ப நாங்களே பேசிட்டு இருந்தோம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசுவோம் பேசிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒலி சித்திரமா அந்த நிகழ்வுன்னு ஆகணும் அதிகம் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம நண்பர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதுல நான் எந்த கேள்விகள் கேட்கறது என்ன ஒவ்வொரு நிகழ்வையும் இப்போ நான் புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோங்கிறத நான் ஒரு நிமிஷத்துக்கு சொல்லிடுறேன் அதாவது ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் இனிமேல் அப்படின்னு கதைகள் அப்பப்போ சின்ன சின்னதாக வரும் ஆனால் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒரு ஒவ்வொரு நிகழ்வுலையும் அட்லீஸ்ட் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கதை ஏதாவது ஒரு பிரபலமான கதை எடுத்துக்கிறதா அல்லது நம்ம எழுதுனவர்களுடைய புதுசு கதைகள் எடுத்துக்கிறதா இருக்கிறதுக்கு நம்ம டிசைட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கதையை ஒன்று கம் கம்பல்சரியாக கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தேநம் இருக்குது இப்போதைக்கு அப்புறம் நாடகம் படித்தல் இப்போது ஒரு நாடகம் போன தடவை நம்ம கதை சொல்ல பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நானும் ஒரு நாடகம் அதில் ஆர்கே டாக்டர் பாஸ்கரன் பானுமதி இந்திரா ராமநாதன் இவங்கெல்லாம் எல்லாமே கலந்து போய் பண்ணாங்க அது ரொம்ப நல்லாயிருந்துது அதை போல் நம்ம இதுக்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் தனியாக பண்ணி ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி நம்ம பண்ண முடியுமா ஜூம் தான் நம்ம கவையில் இருக்கு யார் நாலு பேர் வர்றாங்களோ அவங்க வச்சுட்டு நாலு பேரும் அஞ்சு பேரை வச்சு நம்ம ஒரே இதில் ரெக்கார்ட் கூட பண்ணிடலாம் அது ஒரு கஷ்டமே கிடையாது அதுவும் ஒன்று பண்ணலாம் இசை பாடல்களில் நம்ம கர்நாடக இசைதான் பெரும்பாலும் இருக்கு அதுவும் திருப்புகள் தான் நம்ம கஷ்டம்ங்கிறதுனால எல்லாரும் அதுதான் பாடுறாங்க அதை தவிர வேற என்ன பாடல்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு நகைச்சுவை இப்போ நகைச்சுவைக்கு வந்து நம்ம சினிமாவும் ஸ்டாண்டப் காமெடியும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதை தவிர வேற என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்புறம் நம்ம சதுர்பூஜன் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல்ல தமிழை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு பின்னாடி ஜோக்குகளோ இல்லை சுஜாதா கதையை பத்தியோ நிறைய சொல்லிட்டு வராரு அதுவே தனியாக எடுத்தோம்னா ஒரு தனி ஒரு ஆடியோ புக் சைஸுக்கு வந்துடும் அதில் என்னென்ன புதுசாக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் அப்புறம் நம்ம ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாமோன்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அதாவது கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இல்லை கண்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு இதுக்கு யார் வாலண்டியர் பண்ணுறேன்னு சொல்லுங்க ஒரு அஞ்சாறு பேர் எத்தனை எல்லாருமே பண்ணலாம் வாலண்டியர் பண்ணலாம் சஜஸ்ட் பண்ணலாம் இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நாலஞ்சு பேர் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அவங்க வந்து கண்டென்ட்டை தேடி பிடிச்சி அல்லது யார் இதை பண்ணலாம் இந்த பாட்டை போடலாம் அல்லது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு அனுப்புங்க அதை நம்ம எடுத்து அதை பண்ணி பண்ணலாம் நீங்கள் கருத்து சொன்னால் போது முடிஞ்சால் ப பதிவு அனுப்பலாம் யூடியூப் லிக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி மற்ற எல்லா நண்பர்களும் அனுப்பலாம் அது இது ஒரு டீம் ஒரு செலக்ஷன் டீம் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதில் யார் யார் தேர்ந்தெடுக்க தயார் அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் இந்த கேள்விகள் தான் நாம இந்த கேள்விகள் இதை இன்னொரு சில கேள்விகள் நம்ம சதுர்பஜன் அழகாக கொடுத்திருந்தாரு தான் இப்போ நீங்கள் பதில் சொல்ல போறீங்க குவியம் ஒலி சித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்களா உங்கள் குடும்பத்தார் நண்பர்களுடன் அதை பகிர்ந்து கொள்வது உண்டா உங்களுக்கு அதில் பிடித்தது என்ன குவியம் ஒலி சித்திரத்தை இன்னும் சுவாரஸ்யமாக அளிக்க என்ன செய்யலாம் இன்னும் முக்கியமான கேள்வி இதுதான் நிறைய நேயர்களுக்கு இந்த ஸ்பாட்டிஃபை ஒலி சித்திரத்தை எப்படி எடுத்து செல்வது இன்னும் வேற ஏதாவது ஃபீட்பேக் நீங்க கொடுக்குறீங்களா எக்ஸிஸ்டிங் குவிகை இதுக்கு அல்லது புதுசாக வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் இந்த கேள்விகள் தான் இந்த கேள்விகளை சுருக்கமாக நீங்க ஒரு நிமிஷத்துல அப்படியே கேடுன்னு பதில் சொல்லுங்க ஒவ்வொரு கேள்விகளையும் தனியாக கேட்கணும்னு பார்த்தோம் இவர் ஒரு அரை மணி நேரம் நான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசினோம் இப்போ பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் இருக்கு நம்ம தொடர்ந்து கே கேட்கலாம் இது இப்போ முடியாட்டியும் பின்னாடியும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் குவிகம் தகவலில் போடலாம் அல்லது மெயிலில் அனுப்பலாம் அல்லது சாட்டில் போடலாம் இப்படி மாதிரி நிறைய பண்ணலாம் இப்போ நான் முதல்ல யாரை கேட்க விரும்புறேன்னா ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு வாங்கனீங்க பின்னாடியே நம்ம பேசலாம் முதல்ல வவேசு சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க சார் முதல்ல ஆரம்பிங்க அடுத்தது மதுவந்தி அப்புறம் ச சடகோபன் அந்த வீடியோ அந்த ஆர்டர்லயே கேக்குறேன் வாவேசு சார் அன்வேட் பண்ணிங்க முதல்ல பெரிய பாராட்டு தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சொல்லிடணும் ஏன்னா பாராட்ட வேண்டாம் குறைய பத்தி சொல்லலாம் நிறைய பண்ணலாம் அதான் சொன்னா கூட திறந்து பாராட்டுவது அந்த நூறு சித்திரமா உழைத்திருக்க இந்த தம்பதி இருக்கு நம்ம வந்து நிச்சயமா அவளை வந்து மனசார பாராட்டு முக்கியமா பண்ணணும் ரெண்டாவது வந்து அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எல்லாம் இருபது வயது இளமை துள்ளலோடு நடமாடும் ஒரு இடம் எது என்று சொன்னால் குவிகம் என்று நம்ம நிச்சயமா சொல்லலாம் வேற எங்கேயும் அதை பார்க்க முடியாது இவ்வளவு ஆர்வத்தோட பண்றது நான் அந்த காலத்துல வந்து என்னுடைய முதல் பணி இலக்கிய பணியும் வந்து கம்யூனிகேஷன் சைட்ல ரேடியோவில் நிறைய நான் பண்ணியிருக்கேன் வானொலியில நிறைய நிறைய காலம் அதான் ஆரம்பம் அப்புறம் தான் டிவிக்கு வந்தேன் வானொலியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் லெவல்ல தயாரிப்பாளர்னு போட்டு உட்காந்துருப்பாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பண்ண வேண்டிய வேலையை இவங்க ஒத்தரை பண்ணிட்டு இருக்காங்க அங்க போனா ஒரு பக்கம் இளவை நிகழ்ச்சி இருக்கும் ஒன்னு ஒன்னு நாடகம் ஒண்ணு ஒண்ணு உரையாடல் நிகழ்ச்சி சொற்பொழிவு இன்னொன்னு பாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஆகவே நிச்சயமா பாராட்ட வேண்டும் இவர் ஒரு விஷயம் நானும் இத சொன்ன ஒரு விஷயம் அதாவது செட் சதுர்பூஜனும் கிரிஜாவும் பிரமாதமா பண்றாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை கை விட்டு நம்ம முற்றக்கூடாது அந்த தூண்களுக்கு நாம் பலம் கொடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நூறாவது நிகழ்ச்சியில எவ்வளவு பேர் அவளுக்கு வந்து நம்ம கூட நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அங்க கேட்பதை தவிர கான்ட்ரிபியூஷன் சில விஷயம் சொல்றதுக்கு பயமா இருக்கு நீ பண்றியா கேட்டுருவாங்க எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு பட் சொல்றேன் எல்லாரும் கொடுக்கலாம் அதுல வந்து ஒண்ணு வந்து தேர் டீம் டு ஜெனரேட் அதுல ரொம்ப விஷயம் வந்து தி வாட் அதாவது எப்படி வந்து ஒன்று சொன்ன பாட்டு எல்லாரும் கேட்பாங்க ஒரே நடை கேட்கறது இல்லை அப்படிங்க சொன்னாங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா பாட்டு கொஞ்சம் ஏறு மாதிரி இருந்தால் சுத்தமாக கேட்க முடியாது அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது அதோட ஒரு கொடுமை தண்டனைன்னு கூட சொல்லலாம் அது அதனால அதனால் வந்து பாடல்களை செலக்ட் பண்ணும்போது வி ஹேட் டு பி மோர் கேர்ஃபுல் அதுவும் வித்தவுட் ப்ராப்பர் அக்காம்பனிமெண்ட்லாம் வரும்போது அது நவராத்திரிக்கு நம்ம குழந்தைகளை தட்டி கொடுக்குற மாதிரி நின்று கூடாது அது மாதிரி இருந்தான்னா யூ கெனாட் இட் கெனாட் பி அ ப்ரொஃபஷனல் அப்ரோச் அதுல அந்த ஏரியால வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் தேவை அப்படிங்கிறது என்னுடைய விதமா ரெண்டாவது வந்து நான் இன்னொன்று சொல்ல விரும்பினது வந்து அதையும் தொட்டு காட்டினர் என்னுடைய சஜஷன் என்னன்னா கருத்தை கவர்ந்த கதை வரிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுங்க அந்த காலத்துல இந்த ஒரு தேஜா அவார்ட்டும் இல்லைன்னா ஒரு லாசார் அவார்ட்டும் அது மாதிரி அழகிரி சாமி இது மாதிரி அற்புதமான க படைப்பாளிகள் அந்த கதையெல்லாம் படிச்சு கேட்கறதுக்கு நேரம் இருக்கிறது எல்லாங்கிறது கஷ்டமா இருக்கும் ஒரு கதையை கூட ஒரு நாள் படி படிச்சிட முடியாது அதுல இருந்து செலக்டிவ் அவங்களுடைய உரையாடல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுஜாதான் எடுத்தனா அந்த பஞ்ச் லைன் அந்த உரையாடல் அருமையா இருக்கும் அது மாதிரி கான்வர்சேஷன் அது மாதிரி அதுலேருந்து ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் ஏதாவது ஒரு கதை வரிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து அதுலேருந்து ஒரு செக்மெண்ட் எடுத்து படிக்கலாம் அதுலேயே நீங்கள் நகைச்சுவையும் கொண்டு வரலாம் வேட்டின்னு இப்போ கீராஜனோட வேட்டிங்கிற கதையில வந்து லாஸ்ட் பட் டூ லைன்ஸ் படிச்சா சிரிப்பு வராது அப்படி இருக்கும் அவருடைய கதையில சோ திஸ் இஸ் ஆஃப் மை சஜன் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒலிச்சித்திரம் ஆரம்பம் முடிவு இருக்கு இல்லையா அது வந்து அந்த ஓப்பனிங் லோகோ மாதிரி சொல்கிறார் இல்லையா ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் ஐ ஷுட் சே இட் டைம் யூ ஹேட் டு சேஞ்ச் அந்த லைன்ஸை வந்து மறுபடியும் வேறு மாதிரி எங்கேயாவது ஒரு ஆரம்பிக்கணும் ஏன்னா இது ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்லுன்னா நாங்களே சொல்லிவிடுவோம் அது ஸோ அந்தளவு இது பழக்க மாறிடுது ஸோ அதனால அதை கொஞ்சம் மாற்றலாம் தீஸ் ஆர் மை சஜஷன் பட் சஜஷனை விடுங்கோ அந்த அந்த கான்டென்ட் டீமில் வந்து நான் என்னால் முடிஞ்சது வந்து ஹீராப்டர் ஐ வாண்ட் டு கிவ் மை மோர் எஃபோர்ட்ஸ் டு தட்

அப்படி வச்சு நான் பார்த்த போதுதான் அந்த கதை வெறிகள் நான் நினைச்சேன் கேட்காத மணிமல்லவம் அவர் பண்ணிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் மணிபல்லவம் பத்தி பேசியிருக்கார் இல்லையா சதுர்பஜன் பேசுனே சொன்னார் மணிபல்லவம் படிச்சாங்க நாப்பாவுடைய எக்ஸலன்ட் மணிபல்லவம் இது ஹைட் ஆஃப் இஸ் ரைட்டிங் இருந்து ஒரு நாலு வரி அது படிக்கிறது யாரும் சான்ஸ் கிடையாது ஒவ்வொருவர்ட்டையும் மக்களை ஈர்ப்பதற்கு சொன்னோம் முதல்ல என்ன பேச சொல்ல நிறைய நேரம் எடுத்துக்க கூடாது இருந்தாலும் இதை வந்து பாராட்டும் சொல்லணும் சில வழி சொல்லணும் இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் தாண்டி சுந்தரராஜன் சொன்ன மாதிரி நூறு என்பது கொண்டாட்டத்துக்குரியது அது குவிகத்தினுடைய உற்சாகம் வந்து அவர் சொன்னார் சுந்தரராஜனுக்கு உற்சாகம் என்ன ஒரு விஷயம் சொல்ற சுந்தரராஜனுடைய உற்சாகம் வந்து இட்ஸ் கண்டேஜியஸ் திங் அவருடைய உற்சாகம் என்பது அது தொடர்ந்து எல்லாரையும் தீண்டக்கூடிய ஒரு அற்புதமான உற்சாகமாக இருக்கிறது இந்த இளமையான குவிகம் வாழ்க என்று சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன் நன்றி சார் மதுவன் சார் உங்களுடைய பண்ணிட்டு உங்களுடைய கருத்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க அடுத்தது கிரிஜா ராகவன் மனமார்ந்த பாராட்டுகள் முதல்ல நூறு மிக முக்கியமான மைல்கள் அதை அச்சீவ் பண்ணதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அதை நடத்தினதுக்கு கொண்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் பாராட்டுகள் நீங்க என்னோட சஜஷன் வந்து இங்க ஒரு ரெண்டு ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாடகம் முயற்சி வந்து கட்டாயம் நம்ம எடுத்துட்டு போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு நாடகம் எல்லாரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு நாடகம் அதோட தொடர்ச்சியா நம்ம பட்டிமன்றம் மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தரும் ஒரு ரெண்டு ரெண்டு வரி பேசுற மாதிரி அதே மாதிரி இவர் வாவது சொன்ன அந்த மனதில் பதிந்த காலடி சுவடுகள் மாதிரி வைர வரிகள் அந்த கதையில படித்த வைர வரிகள் அதுலேருந்து ரெண்டு சொல்லலாம் இன்னைக்கு சொல்லணும்னா கூட பாஸ்கரனோட ஒரு அருமையான கதை கதையில் வந்திருக்கு ஒரு அருமையான வரி எறியிருக்கிற அதுல ஒரு ஒரு திருக்கும் பின்னாடி ஒரு குடையும் அந்த கொடைக்கு பின்னாடி நிழலும் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாரு அவர் அனுபவ நிகழ்கள் இந்த மாதிரி கட்டாயம் அதை சொல்லலாம் அதை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம நல்ல முயற்சி நன்றி நன்றி மதுவந்தி கிரிஜா ராகவன் நல்ல நிறைய பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஐடியாஸ் மாதிரி சொல்லுங்க ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ நூறாவது நிகழ்ச்சி அப்படின்னு இன்னைக்கு பார்த்த உடனே ஸோ நீ வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்த பெரிய முயற்சி இது இதில் இதுக்கு காரணமாக இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுதல்கள் பாபைசு அவர்கள் சொன்ன மாதிரி ரேடியோல சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சில கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த இதுல அஞ்சு அஞ்சு நிமிஷமா குட்டி குட்டியா சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட சஜஷன் அது எப்படி இருக்கும்னு பாருங்க ஒண்ணு வந்து ஒரு நல்ல இணைப்புரை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காம்பியர் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து இப்போ தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபை மாதிரி எதுவுமே நீண்டதா இல்லாம ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் ஒரு ஔவையாரோட ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி இன்று ஒரு தகவல் மாதிரி ஒரு நச்சுன்னு ஒண்ணு இருக்கலாம் அதை நிறைய கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாக்க அங்கங்க நீங்க இன்சர்ச் போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்க இருக்கிறவா எல்லாருமே அறுபது வயசுக்கு மேம்பட்டவான சொன்னார் அப்போ எல்லாருக்குமே அவா வீட்டுல பேத்தி எல்லாம் இருக்கும் அந்த குழந்தைகள் ஏதாவது சுட்டித்தனம் பண்ணிருக்கோம் அதை பத்தி சொல்லலாம் நான் சொல்ற எல்லா சஜஷனுமே அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் சோ சின்ன சின்ன ஸ்லிப்பர்ஸா இருக்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும் சில நேரத்துல அந்த குழந்தைகளே ஏதாவது பாடலாம் ஏதாவது பண்ணலாம் சோ குழந்தைகள் நிகழ்ச்சி கூட அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு நம்ம டாக்டர் பாஸ்கரன் இருக்க நம்ம எல்லாருக்குமே அவர் எழுத்தாளர்ன்றதோட கூட எவ்வளவு சிறந்த மருத்துவர்னு நமக்கு தெரியும் சோ மருத்துவர் குரல் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம் எல்லாருமே அகெயின் பெரியவாள இருக்கிறதுனால ஏதாவது சஜஷன் கொடுக்கலாம் இப்படி இருங்கோ அதுவும் அகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பண்ணலாம் அண்ட் விமர்சனங்கள் நிறைய புத்தகங்கள் வருது புத்தக விமர்சனம் நாட நாடக விமர்சனம் இல்லை ஓடிடில என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு இருக்கும் இந்த டிவில எல்லாம் நேயர் கடிதங்கள்னு படிக்கிறதே ஒரு ப்ரோக்ராமா வச்சிருப்பா அந்த மாதிரி எல்லாரையுமே கருத்துக்கள் எழுத சொல்லி அந்த கருத்தெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷமா யாராவது படிக்க சொல்லி கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து ரேடியோட பேக்ரவுண்ட்ல இருந்து ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மீனாட்சி பாலகணேஷ் நன்றி இதெல்லாம் இப்ப எல்லாரும் கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒவ்வொரு வாரமும் அதே தான் பண்ணுவோங்கிற இல்லாம வெரைட்டி குடுக்க போறதால என்னோட சில கருத்துக்களையும் சொல்றேன் அதாவது நான் ஒன்னு நான் ரொம்ப நாளா எல்லா பத்திரிகைகளையும் இந்த இணையதளங்களையும் வாசிக்கிறதால சொல்றேன் எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை அது செலக்டிவாக எதையாவது கண்ணில் பட்டதை படிச்சுட்டு போயிடுறோம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அது அப்பப்போ ஒரு குவிதம் இதழ்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளிலேந்து ஒரு பேராகிராஃப் நாலஞ்சு நாலு நிமிஷத்துக்கு வர மாதிரி ரொம்ப சுவையான ஒரு பகுதியை எடுத்து படித்தா மற்றவங்களுக்கு அதை திருப்பி போய் படிக்கணும்ட்டு ஒரு ஆர்வம் வரும் அதை வேணா பண்ணலாம் அது ஒன்றை வச்சுக்கலாம் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க அதாவது தமிழ் பாடல்கள்லாம் ரொம்ப கர்நாடிக் மியூசிக் கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணி தான் பாடினு இருக்கோம் இப்போ கொஞ்சம் திருப்பி வேற மாதிரி பாடணும் வே வேற ஏதாவது பாட்டுகள் என்ன பாடணும்னு யோசிக்கலாம் திருமா பாட்டு வேண்டாம் அப்படின்னு திரைப்பாடல்கள் வேண்டான்னு உடனே நம்ம இந்த சில சில பாடல்கள் தமிழ் பாடல்கள்லையே ஏன்னா இது இயல் இயல் இசை நாடகம்னு தமிழாக தான் வச்சுட்டு இருக்கோம் வேற பாடல்களை பாட முடியாது வேற மொழி பாடல்களை அதனால ஒன்னும் பண்ணலாம் அதாவது ரொம்ப யூனிக்கா இருக்கிற பாடல்கள் இந்த ஒண்ணுமே இல்லாம இந்த இப்ப நீங்க அந்த அருணாச்சல கவிராயர் பாடல்கள்னு எடுத்துட்டா கூட அதை ரொம்ப சுவையா சிரிப்பு நகைப்ப உண்டாக்குற பாடல்கள் இருக்கு அதாவது இந்த ராவணனை பார்த்து இவன் யார் சொல்ற மாதிரி ஹனுமார் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் படடா வெளியே புறப்படடா இல்லையானால் சீதையை விட்டு விடடான்னு இது மாதிரி டாடா டாடான் ஒரே ஒரு டா நீ ஒரு டா நான் அவருக்கு ஒன்பது டா போடுறேன் அப்படின்னு சொல்லி டாடா டாடானு போட்டே வேணுங்க எழுதியிருப்பார் அவர் அந்த பாட்டை இது பாடல்கள்லாம் நம்ம தேடி பிடிச்சி பாடலாம் யாராவது அது மாதிரி அது ஒரு வெரைட்டி வச்சுக்கலாம் பிள்ளை இன்னொன்னு இவங்க ஆஹ் கிரிஜா ராகவன் சொன்னதுல இருந்து எனக்கும் தோணுது அதாவது மருத்துவர் பாஸ்கரனை விட்டு அவர் மெடிக்கல் டிப்ஸ் கொடுக்க சொல்ற மாதிரி அறிவியல் புதுமைகளை பத்தி அதாவது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சதை பத்தி அதாவது ஒரு போன போன இஷ்யூலயோ இல்ல அதுக்கு முந்திரி இதுலயும் நான் வந்து தலிடோமையிட பத்தி எழுதியிருந்தேன் அது நிறைய பேர் அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதுல போய் படிச்சாங்களோ தெரியாது ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பொதுமக்களை பாதிக்கிற விஷயம் இது மாதிரி புதுமைகள் எல்லாம் யாராவது அறிவியல நிறைய பேர் படிக்கிறோம் நம்ம நமக்கு அதை விஞ்ஞானியா தான் இருக்கணும் அறிவியல் ஆராய்ச்சியாளரா ஆராய்ச்சியாளராத்தான் கிடையாது நிறைய பேர் படிப்போம் எங்கப்பா என்ஜினியர் ஆனா இதெல்லாம் உட்காந்து படிச்சு எனக்கு அது அத்தனை சின்ன வயசுலயே எனக்கு தாழ்ந்த உம்மையோட பத்தி சொல்லியிருக்காரு எங்கப்பா எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம நிறைய படிக்கிற சின்ன விஷயங்களை இந்த மாதிரி ஒரு அறிவியல் சமாச்சாரங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்தணும்னுட்டே கிடையாது இதுலயே பகிர்ந்து கொண்டால்

ஒரு கன்சிஸ்டண்டா நூறு நிகழ்ச்சி நடத்துறதுல தான் அவ்வளவு ஈஸி கிடையாது அது வந்து ரொம்ப அழகா பண்றாங்க அதுவும் அது அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் அந்த ஐடியா வந்து தெரியல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுற மாதிரி ரொம்ப அழகா பண்றாங்க அது அந்த விசில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த விசிலுக்கு வேற ஏதாவது போட்டவங்க நல்லா இருக்கும் நடுவில் வேற எதாவது நாலு நிமிஷத்துக்கு குரல் நல்லா இருக்கிறவங்க வந்து எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும் என்ன மாதிரி குரல் எல்லாம் கொஞ்சம் நஷ்டம் கேட்கறது வாய்ஸ் நல்லா இருக்கிறவங்க மீதி யாரோட படிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான வேலை பேராசிரி ஹாவேஸ் சொன்னதுதான் ஏதாவது புதுசு நல்ல வரிகளை படினா செலக்ட் பண்ணி அழகா படிச்சிடணும் அது நம்ம பண்ணலாம் ஒரு அது வர வர நமக்கு ஐ திங்க் தோணும்னு நினைக்கிறேன் புதுசா போனும் சொல்ல இவங்களை மாரி நம்ம பூசார என்ன சொல்றீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ணலாம் என்ன ஒரே வருத்தம்னா அது டைம் எடுத்துட்டே அதுக்கு நாலு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி அது கரெக்டா வந்து அந்த டெக்னிக்கல் இதுல கொஞ்சம் பயம் வரும் அதனாலதான் பண்றது அதனாலதான் இருக்காங்க நான் நினைக்கிறேன் அந்த பயம் இல்லாம நமக்கு வாடிட்டு நம்ம காதல் மூடின்னு விட்டுற அமைதி நினைச்சிருக்கேன் வாய்ப்பு கே தண்டி தேங்க்யூ டாக்டர் பாஸ்கர் வாசுகி கண்ணப்பன் வந்திருக்காங்க அவருக்கு ஒரு கருத்துக்கள் சொல்ல முடியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சிறப்பா நடத்தி அதை செஞ்சுரி அடிச்சிருக்கிறீங்க அந்த வகையில இதற்காக பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையை என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல இருக்கிறவங்க எல்லாருமே மணியான முட்டான மக்கள் அதனாலதான் எல்லாருமே இன்வால்மெண்டோட இத செஞ்சுட்டு வர்றீங்க அது சுந்தரராஜன் அவர்களுடைய அதாவது மெமரி தான் நான் ரொம்ப ரசிக்கிறது ஒவ்வொருத்தர் பேசுனதையும் அத்தனை விஷயங்களும் அப்படியே உடனே போர்வையா திருப்பி அத சொல்லி அதை பாராட்டுற விதத்தை நான் ரொம்ப ரொம்ப மலைச்சு போய் பார்த்துட்டேன் ஏன்னா நானும் குறிப்பி எடுக்கிற பழக்கம் உண்டு ஆனா நான் உனக்கு எடுக்கிறதுக்குள்ள அவர் அடுத்தது அவங்க ரெண்டு பாயிண்ட் போயிடுவார் என்னால அவ்வளவு எடுக்க முடியல இவர் எப்படி இவ்வளவையும் கிராஸ் பண்ணி திருப்பி இவர் ரிசீட் பண்ணி அவர் பாராட்ட சொல்றாரு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அவருடைய உழைப்பையும் முயற்சியும் பாராட்டுறேன் ரெண்டாவது அவர் புதுமையை கொண்டாடணுங்கிறாங்க அவருக்கு வயசா என்ன போல அவருக்கும் கொஞ்சம் வயசு ஆயிருக்கு ஆனா கூட அந்த இளமை துடிப்பு அதுதான் இந்த துவியத்தை இன்னும் இளமையா வச்சிட்டு இருக்கு அந்த வகையில இதை உழைக்கிற ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டி நீங்க சொன்ன சஜஷன்ஸ்க்கு மேல நான் ஒன்றும் சொல்ல இல்லை நான் இதை வந்து ரசிகையா உங்களை துவியத்தை இருக்கிற ஒவ்வொரு நாள் கேட்டு பலன் பெற்றுகிறேன் அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி அந்த வகையில் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இருக்கீங்க சுந்தரராஜன் மியூட் மியூட்ல இருக்கீங்க ஆஹ் என்எஸ் பிரேமா நீங்க இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஒரு நிமிஷம் அடுத்து இந்திரநில சுரேஷ் அதோட நம்ம இன்னைக்கு கருத்துக்கள் இப்ப இதோட நிறுத்திக் கொள்வோம் இன்னும் நிறைய கேட்கணும் நிறைய போலிங் எல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா நேரம் இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் நம்ம அப்பப்போ நம்ம கருத்துக்கள் எல்லாம் எப்ப வேணாலும் தெரிவிக்கலாம் இது வந்து இது இன்னைக்குத்தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது எப்படி தொடர்ந்து சொல்ல பயணத்தை கொண்டே இருப்போம் அந்த பயணத்துல வர நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க ஒரு டீம் மாத்திரம் ஃபார்ம் பண்ணலாம் அதுல யார் யார் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பத்திரம் நீங்க பின்னாடி எனக்கு தெரிவிங்க ஒரு ஒரு அஞ்சாறு பேர் டீம் சேர்ந்து யார் யாரும் கண்டென்ட்டை டெவலப் பண்ணி நீங்க டெவலப் பண்றது அவசியம் இல்லை கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும் அந்த மாதிரி தான் காட்டி கொடுத்தா போதும் நீங்க நாங்க அதை வேலை எடுத்து சொல்றோம் பிரேமா மேடம் இருக்கீங்களா வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்னோட கேமரா சம்திங் பேக்கப் சரி மத்தபடிக்கு அனைவரும் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு பதினைஞ்சு நிமிடம் அப்படின்றத நம்ம குடுக்கும் போது இயல் இசை நாடகம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சியாவே பண்ணலாமே இந்த நாலு நிமிடம் அப்படின்னு அந்த மூணு நிகழ்ச்சி பண்றது அப்படின்றத விட அது இன்னும் நமக்கு போகஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் இயல் அப்படின்றது நம்ம புக்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிற மாதிரி நம்ம ரிவ்யூ ஆர் அந்த ஏதோ கொடுத்துக்கலாம் இசைன்னு சொல்லும்போது பாடல்கள் ரெண்டு மூணு பேரு நல்ல பாடல்கள் கர்நாடிக் மியூசிக்கோ நாட்டுப்புற பாடல்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம் நாடகம்னு வரும்போது நல்ல நாடகங்கள் அந்த பத்து நிமிடங்களுக்குள்ள கொடுத்து அதுக்கு வந்து பீட்பேக்க வாங்கலாம் ஒரு வாரம் நம்ம இந்த மருத்துவம் அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி அதர் தென் இயல் இசை நாடகம் மத்த சயின்டிபிக்கா இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த வாரத்தை கொடுக்கலாம் அது இந்த டைம் நாலு நிமிடம் ரொம்ப உழைச்சிருக்காங்க சதர்புஜன் சாருக்கும் கிரிஜா மேடத்தோட வாய்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கேப்டிவேட்டிங் வாய்ஸ் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க உங்க டீம் அதெல்லாம் என்னுடைய சஜஷன் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வாரம் வச்சுக்கலாமே அப்படின்றது என்னுடைய கருத்தா நான் சொல்லிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்திரநீலன் சுரேஷ் அவர் முதல்ல நகைச்சுவை அனைவருக்கும் வணக்கம் முதல்லயே கிரிஜா மேடத்துக்கும் சதுர்புஜனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் சதுர்புஜன் சார் வந்து அந்த கான்செப்ட் பத்தி பேசும்போதே என்கூட பேசினார் முதல்ல பேசும்போதே அதே மாதிரி என்னோட இரண்டாவது பாட்காஸ்ட்லயே என்னோட அந்த ஸ்பீச் வந்தது அதுல குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னாக்க இந்த ஏஐஆரோட சிக்னேச்சர் டியூன் என்னோட அந்த அந்த கட்டுரையில அந்த பேசுறதுல வருது இவர் அழகாங்க இந்த குவிகம் டீம் அதை போய் தேடி அந்த ஏஏஆர் சிக்னேச்சர் டியூனை போட்டு அதை ஆரம்பிச்சாங்க அது இது கால் த உழைப்பு அதை எங்க எவ்வளவு கஷ்டம் அது டிஃபிகல்ட் டு புல் தட் ஃப்ரம் த ஓல்டு ஏஏஆர் டியூன் அதை எடுத்து அதுல போட்டு இது மாதிரி நீங்க குவிகமோட அந்த பாட்காஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்க மறைமுகமான உழைப்புகள் எக்கச்சக்கமா இருக்கும் அதுலதான் இந்த பாட்காஸ்டோட சிறப்பே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த பாட்காஸ்ட் ஃபார்ம்ல இல்லாம இது அப்படியே யூடியூப்ல போடுறா போடுறீங்களாங்கிறது எனக்கு தெரியல அப்படி போட்டாக்க அது கார்ல போகும்போதோ இல்லை நைட்ல படுத்து கேட்கும் போதோ அது கேட்கலான்னு எனக்கு தோன்றது அந்த 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 ஃபிப்டீன் ஃபிப்டீன் மினிட்ஸ் ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு ஆறு சேர்ந்து ஒரு யூடியூபா போ போட்டாக்க ஆடியோவா கேட்கலாமா அப்படிங்கறது என்னோட ஒரு சஜஷன் நான் சொல்றேன் இல்ல இது வரைக்கும் பண்ணலைனாக்கா அதை பண்ணலாங்கிறத சொல்றேன் ஸோ தட் கார்ல போகும்போது கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் வாவேசு சார் வந்து கொடுத்த சஜஷன் பிடிச்சிருந்தது வாவேசு சாரோட ஸ்பீச்சஸ்லயே குவியம்ல கொடுக்குற ஸ்பீச்சஸ்லயே சின்ன சின்ன அந்த இதை எடுத்து போடலாம் அவர் வந்து பேசிட்டே வரும்போதே திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நாலு நிமிஷம் அப்படியே பிரமாதமா இருப்பாரு எழுத மேடம் சொன்ன மாதிரி எழுதுறது எழுதுட்டு இருக்கும்போது கடற்கடன் போயிடும் அவர் அதனால அதுலேருந்தே எடுத்து அந்த ஸ்பீச்சஸ்ல இருந்து பெஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் எல்லாமே பெஸ்ட் போர்ஷன் தான் பட் ஸ்மால் இதை எடுத்து போடலான்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கிரிஜா மேடம் வந்து அந்த ஓடிடி படங்கள்ல பெஸ்ட் படங்கள் வந்து விமர்சனம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரியே பழைய படங்கள் உதாரணமாக இப்போ ரீசண்டா பழைய படங்கள் பார்க்கும்போது இரும்பு திரை பார்த்தேன் அந்த மாதிரி படமெல்லாம் ஒரு சின்ன ஒரு அதுக்கான ஒரு விமர்சனம் கொடுத்தோம்னாக்க இந்த படங்களெல்லாம் தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி இந்த குவிகம் அளவா அளவளாவிலேயே பெஸ்ட் போர்ஷன் எடுத்து போட்டிங்கன்னாக்கா திருப்பி அந்த வீடியோக்கு போய் அந்த ஃபுல் எபிசோடும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அருமையான உழைப்பு சுந்தரராஜன் சார் கிருபானந்தன் சார் இந்த என்டையர் பாட்காஸ்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் நல்ல நல்ல நிறைய சஜஷன் கொடுத்திருக்கீங்க நிறைய இம்ப்ளீமென்ட் பண்ணலாம் திரை விமர்சனம் சொன்னீங்க நம்ம கிரிஜா மேடம் ப்ளூ கார் மாறனுக்கு மாரனுக்கு போட்டியா வருவாங்கன்னு தோணுது நல்லா பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஒன்று முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சிகள் இவ்வளவு தகவல்கள் தேர்த்திருக்கோம் கண்டென்ட் டீம் டெஃபினட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சவியமா இருக்கும் தொடர்ந்து மேல எடுத்துக்கொண்டு போவதற்கு சரியும் வந்திருந்த நண்பர்களுக்கும் கருத்து தெரிவித்த நண்பர்களுக்கும் குவிகம் முதல்ல சொன்னது போற குவிகம் நம்ம ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ சொல்லவும் இல்லை இது அனைவருக்கும் சொந்தம் இது வேணா பட்டாம்பா போட்டு தர்றோம் எல்லாருக்குமே இது அந்த மாதிரி எல்லாருக்கும் தான் அது அதனால உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சொந்த குழந்தையை பார்ப்பது போல பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ அடுத்த வாரம் என்ன எழுது என்னன்னா ஜெயா வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் நிறைய பேச்சாளர் நிறைய உம் பெங்களூர்ல இருந்து நிறைய புத்தகங்கள் நம்ம எழுதியிருக்கிறார் அவர் இப்ப நம்ம பேசுவதற்காக இருக்கின்றார்களே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்